ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே அணியை சேர்ந்த டிஜே பிராவோ ஃபைனலுக்கு சிஎஸ்கே அணி கூட மும்பை மோதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதே போல் எம்எஸ் தோனியோடைய ஓய்வு முடிவு குறித்து டிஜே பிராவோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கார். ஸோ டிஜே பிராவோ என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதே போல் சிஎஸ்கே அணியை சேர்ந்த ஃபாஸ்ட் பாலர் தீபக் சகாலும் சிஎஸ்கேவும் மும்பையும் ஃபைனலில் மோதுனா அவருடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல தலை எம்எஸ் தோனியோடைய இறுதி ஐபிஎல் சீசனாக இந்த சீசன் இருக்குன்னு ரசிகர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் இந்த சீசன் கண்டிப்பாக எம்எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி கோப்பையை வெற்றி பெற வேண்டும் வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ தற்போது சிஎஸ்கே அணி ஜிடிஏ குவாலிஃபயர் ஒன்ல வீழ்த்தி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ அடுத்து குவாலிஃபை ரெண்டுக்கு மும்பை வந்திருக்காங்க. மும்பையும் ஜிடி விளையாட போகிறாங்க. அதில் ஜெயிக்கிற அணி சிஎஸ்கே கூட ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபைனலில் மோத போகிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் எம்எஸ் தோனி ஓய்வு குறித்து டிஜே பிராவோ சிஎஸ்கேக்கு அளித்த இன்டர்வியூவில் வெளிப்படையாக பேசியிருக்கார். ஸோ எம்எஸ் தோனி இதற்கப்புறம் கிரிக்கெட் விளையாட மாட்டாரா, உங்களுக்கு அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டதுக்கு அதுக்கு டிஜே பிராவோ என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்எஸ் தோனி 100% அடுத்தவரிடம் சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவார். நிச்சயம் அடுத்தவரிடம் ஐபிஎல்ல அவர் விளையாடுவார். இம்பாக்ட் பிளேயர் விதி வந்ததுக்கு பிறகு தோனியோடைய கெரியர் இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிக்க போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து தற்போது பேட்டிங் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் வரார். மிடில் ஆர்டரில் ரஹானே தூபே வந்து சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ வலிமையாக இருக்குது சிஎஸ்கேனுடைய பேட்டிங் அட்டாக்கும். ஸோ இதனால் அவர் கடைசியில் தான் பேட்டிங் ஆட வரார். அவர் மேலே அழுத்தம் பெருசாக இல்லை. அவர் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அவர் கூலாக காமாக வழக்கம் போல் அவருடைய பணியை வயதானாலும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கார். ஸோ இதனால் கண்டிப்பாக நம்ம அடுத்த வருடம் எம்எஸ் தோனிய களத்தில் பார்க்கலாம். ஸோ அவருடைய வேலையை தற்போது சிறப்பாக பண்ணிட்டு இருக்கார். அடுத்த வருடமும் இதே போல அவருடைய வேலையை சிறப்பாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி டிஜே பிராவோ அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அடுத்ததாக ஃபைனலில் தற்போது குஜராத் வந்தால் நல்லா இருக்குமா, மும்பை வந்தால் நல்லா இருக்குமா சிஎஸ்கே கூட மோத அப்படின்னு டிஜே பிராவோட்ட கேட்டாங்க. அதற்கு, ஸோ மும்பை மட்டும் வரவே வேணாம், ஏற்கனவே கசப்பான அனுபவம் மும்பை கூட ஃபைனலில் இருக்குது. ஸோ குஜராத் வந்தால் நல்லாயிருக்கும், மும்பையில் என் நண்பன் கொல்லாடு வேற இருக்காரு, ஸோ அதனால் மும்பை மட்டும் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டிஜே பிராவோ அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதே போல் சிஎஸ்கே அணியை சேர்ந்த ஃபாஸ்ட் பாலர் தீபக் சகால்கிட்ட இதே கேள்வியை கேட்கப்பட்டது. சிஎஸ்கேவும் மும்பையும் ஃபைனலில் மோதுனா அதை நீங்கள் விரும்புவீங்களா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு, அதற்கு பதிலளித்த தீபக் சகால், ஸோ கண்டிப்பாக யார் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவோம். முதலணியாக குவாலிஃபயருக்கு வந்திருக்கோம். இந்த சீசன் உங்களுடைய பந்திவிச்சு பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யார் வந்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாது, எங்களுடைய சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி எதிரணியை வீழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி தீபக் சகால் சொல்லியிருக்கார். அதே போல் இந்த வருடம் கண்டிப்பாக நாங்கள் கோப்பையை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி தீபக் சகால் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2023 ஐபிஎல் ஃபைனலில் சிஎஸ்கே மும்பையும் ஃபைனலில் மோதுனா நல்லா இருக்குமா, அப்படி மோதனா யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, எம்எஸ் தோனி ஓய்வு பெற மாட்டார், இம்பாக்ட் பிளேயர் விதியெல்லாம் இருக்குது, அதனால அவர் இன்னும் ஐபிஎல் விளையாடுவார்னு டிஜே பிராவோ சொல்லியிருக்கார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமலில் லீவ் பண்ணுங்கள்.